ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ், கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் தமிழ். ஸோ நம்ம சேனலில் இந்த வீடியோ அதை பார்த்தீங்கன்னா மூணு ஏர்ட்ராப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான ஏர்ட்ராப்ஸ், ரொம்ப பெரிய பேமெண்ட் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன அளவில் ஒரு பேமெண்ட் வரலாம். ஸோ என்னோடய கணிப்பு படி பார்த்தீங்கன்னா ஒரு $10 ஒரு $30 வரைக்கும் வரலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உண்மையாக வரும்னு கேட்டால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ உண்மையாகவே வருமா ப்ரோ அப்படின்றது தான் வந்து எல்லாருக்குமே கேள்வியாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க கைஸ் நம்ம ஸ்டேட் அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து யாரும் ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லா வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சாரி எல்லா ஏர்ட்ராப்ஸ்க்கும் வீடியோஸ் மேக் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு சில ஏர்ட்ராப்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுது. ஸோ அதனால தான் எல்லா வீடியோலையும் டெலிகிராமில் ஜாயின் பண்ண சொல்கிறது. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சைடில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த ஒரு லேர்னிங் அண்ணியா நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் ஏன் கூடவே சேர்ந்து லேர்ன் அண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் ஏர்ட்ராப்பில் பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் வந்திருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ட்ராப்பில் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்துச்சு. ஸோ அதாவது 3 டாஜி. ஸோ அந்த ஏர்ட்ராப்பையும் நான் இந்த வீடியோ லைக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கைஸ். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஏர்ட்ராப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா டைனி காயின் அப்படின்ற காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிடுச்சான்னு கேட்டால் லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து $0.12 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காயின் கேக்கோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னென்ன மார்க்கெட்டில் இருக்குன்னா ஐ திங்க் ஸோ பேன்கேக் ஷாப் ஹியோபியில் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏர்ட்ராப் எந்த அளவுக்கு ட்ரஸ்டடாக இருக்குன்றது உங்களுக்கு இதிலேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிவி ப்ரௌசர் வந்து மஸ்ட்டு. ஸோ கிவி ப்ரௌசர் போய்க்கோங்க. கிவி ப்ரௌசரில் போய்ட்டு உங்கள் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனுக்கு போய்ட்டு, ஸோ ஒரு அம்சங்க மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனுக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி செயின் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து பிஎன்பி செயினில் தான் வந்து இந்த ஏர்ட்ராப்பை நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிஎன்பி செயின் வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ் பண்ணுங்கள். பேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூஐ எப்படி இருக்குன்றதை நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது மாதிரி தான் கைஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டுக்கு போய்க்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் ஒரு நிமிஷம் சாரி கைஸ் ஒரு கால் வந்துருச்சு. ஸோ அதாவது உங்களோட டெஸ்க்டாப் சைட்டுக்கு நீங்கள் போய் டெஸ்க்டாப் சைட்டுக்கு போனீங்கனால இப்போ எனக்கு கேட்குது தெரியுமா. ஸோ இது மாதிரி தான் நெக்ஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துல மேலே கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ கனெக்ட் கொடுத்து மேலே வந்து மெட்டாமாஸ்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெட்டாமாஸ்க்கை சூஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சைன் இன் நோட்டிஃபிகேஷன் கேட்கும். ஸோ இந்த மெட்டாமாஸ்க்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து கனெக்ட் கொடுத்துங்க. கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ உங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கோம். ஸோ டெய்லி நம்ம இதில் செக்இன் பண்ணோம் கைஸ். ஸோ டெய்லி செக்இன் கைஸ் இங்கே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து 7 டே வந்து செக்இன் பண்ணோம். ஸோ 7 டே வந்து செக்இன் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோனா 1 to 100 TNC அதாவது டிங்க்ன்ற காயின் அவங்களோட டைனி காயினை வந்து நமக்கு தருவாங்க. ஸோ 1 இருக்கலாம், 100 இருக்கலாம், 10 இருக்கலாம், 50 இருக்கலாம். ஸோ அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நான் செக்இன் அப்படின்றது முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் வந்து டெய்லி இந்த இடத்துல. ஸோ இப்போ பாருங்கள் நான் செக்இன் அப்படின்றத கொடுத்துறேன். இந்த இடத்துல மேலே வந்து உங்கள் மெட்டாமாஸ்கில் வந்து சைன் இன் பண்ணிக்கணும். சாரி கைஸ், நான் வந்து இந்த இடத்துல சைன் இன் கேட்குறதே மறந்துட்டு நான் பாட்டு அந்த இடத்துல டேப் பண்ணிகிட்டே இருந்ததுனால எவ்வளோ சைன் இன் கேட்குதுன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ கேட்டுகிட்டே இருக்கு, வெயிட் பண்ணுங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நான் 8 சைன் இன் கிட்டத்தட்ட கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ தான் கரெக்டாக லாஸ்ட் ஒன்று வந்துட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்தேன். சரி, அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் வேணும் 0.0005 சம்திங் கேட்குது. ஸோ ஒரு சொற்ப அமௌண்ட் தான், கிட்டத்தட்ட 1 ரூபாய்க்கும் கம்மியான ஒரு ஃபீஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ டெய்லி ஃபஸ்ட் நாள் செக்இன் வந்து முடிஞ்சு. ஸோ நமக்கான டைமண்டை வந்து கிளைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த் டே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான இது வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணுறா ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸும் வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். என்னோடய ப்ரெஷ் சைஸை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு சரியா ரொம்ப பெருசாகிடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ், மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் டோக்கன் பாக்கெட். ஸோ ஹேஸ்கி, ஸோ அதுக்கு ஸ்கைநைன் கேபிட்டல், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ் வந்து பிஎன்பி செயின், பைனான்ஸ் லைவ், காயின் மார்க்கெட் கேப். ஸோ ஒரு பெரிய பட்டாளமே இருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல அவங்களோட ட்விட்டருக்கு போனீங்கன்னா ஸோ யார் யார் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் வந்து ஷோ பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏர்ட்ராப்லையுமே ட்விட்டர் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். அப்போ தான் எனக்கு பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப்பே பண்ண தோணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா. ஸோ ப்ளூடிக் அக்கௌண்ட்ஸ் தான் சம்திங் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்கன்னும் போது ஸோ ஏர்ட்ராப் எந்த அளவுக்கு ட்ரஸ்டுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 100 இது கொடுத்தாங்கன்னா அதோடய வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 100 டிங்காயின் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்றதை நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். கிட்டத்தட்ட 100 டிங்காயின் இஸ் ஈக்குவல் டு $12
நமக்கு ஒரு 50 டிங்க் கிடைச்சாலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $6 வரைக்கும் ப்ராஃபிட் வரும். ஸோ ஜஸ்ட் டெய்லி சைன் இன் பண்ணுறது மட்டும் தான், நீங்கள் இதில் எந்த ஒரு ரெஃபர்மே பண்ண போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கைஸ் நம்ம செகண்ட் ஏர்ட்ராப்புக்கு போகலாம். கைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஏர்ட்ராப். இதை வந்து ஆல்ரெடி நம்மளோட இதில் போட்டிருப்பேன், டெலிகிராமில் போட்டிருவேன். அதுக்கு வீடியோ மேக் பண்ணி போகலாம். நிறைய பேருக்கு டவுட்டாக இருந்துச்சு, கீழே வந்து இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருப்பேன் ரிஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசரில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் லாகின் வித் டெலிகிராம்னு கொடுத்துங்க. அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ அந்த மொபைல் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கைஸ், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டெலிகிராம் ஐடி போட்டுக்கோங்க. உங்களோட டெலிகிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாகின்க்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட நேம், உங்களோட இமெயில் ஐடி போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 டாஸ்க். ஸோ உங்களோட ட்விட்டர், டெலிகிராம், டிஸ்கார்ட், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கண்டினியூன்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதுக்கடுத்து ஸ்க்ராச் பண்ண சொல்லலாம். ஸ்க்ராச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டில் எவ்வளோ மெட்ஸ் டோக்கன் வேணாலும் கிடைக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 டோக்கன் சம்திங், 4 டோக்கன் பக்கம் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் இதில் ட்விட்டர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நான் ட்விட்டர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால எனக்கு வந்து லாகின் ஆஸ் டிசியூன்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸோ எப்படின்னா அதாவது சைன் அப் கேட்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்விட்டர் வந்து போய்ட்டு நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்விட்டர். ஸோ ட்விட்டர் போகும்போது ஏதாவது ஒரு நம்பிக்கை தரமான விதயம் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும் தான் நான் எப்போமே ஆர்டர் போடுவேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூன் ஸ்டார்டர் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மூன் ஸ்டார்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பேடு ஐடியோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒரு ஆள். ஸோ அதனால் இந்த ஏர்ட்ராப் வந்து எந்த அளவுக்கு ட்ரஸ்டடுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஏர்ட்ராப். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ரமோஷன் சைட்ஸ் அது மாதிரி இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ப்ரமோட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெட்ஸ் அப்படின்றது இவங்களோட டோக்கன் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தெரியுது. ஸோ அவ்வளோதாங்க, இது வந்து செகண்ட் ஏர்ட்ராப். ஸோ தேர்ட் ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து டெலிகிராம் சேனலில் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ டாஜ் காயின் வந்து ஃப்ரீயாக தராங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் அதர் ஸ்டப்ஸ் எல்லாமே போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை சொல்கிறேன் கைஸ், இதில் லாகின் பண்ணி உள்ளே வந்ததுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து ஃப்ரீ டாஜ் காயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கே தெரியல, இப்போ தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருங்களெல்லாம் கேட்டு இதை தெரிஞ்சுது. ஃப்ரீ டாஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. ஃப்ரீ டாஜ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஸ்பின் கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ், இதில் போய்ட்டு ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் வந்து சுத்தம். சுத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்ரி 1 மினிட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து டாஜ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரியல் டாஜான்னு கேட்டால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 டாஜ் கிடச்சிச்சு. இது 100 ரியல் டாஜான்னு கேட்டால் 100 வந்து பப்பி டாஜ் அப்படின்ற ஒரு காயினை கொடுப்பாங்க. ஸோ இந்த பப்பி டாஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்ரா பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 100 பப்பி டாஜ் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வித்ரான்ற ஆப்ஷன் கேட்கும். இல்லைனா வந்து நார்மல் டாஜ் தான் வித்ரா கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸோ பப்பி டாஜ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ 100 பப்பி டாஜ் இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். சாரி கைஸ், நம்ம வீடியோ மேக் பண்ணும்போது தான் நிறைய காயின் வரும், நிறைய கால் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து 100 பப்பி டாஜ் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா நார்மல் டாஜ் தான் காட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து டாஜ் காயின் அட்ரஸ் கேட்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டாஜ் காயின் அட்ரஸ் வந்து என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ ட்ரஸ்ட் வாலெட் போயாச்சு. டாஜ் எப்பவுமே வந்து ஸோ ஏர்ட்ராப் வேலெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து சேஃப். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஏர்ட்ராப் வேலெட். என்னோடய டாஜ் காயின் அட்ரஸ் எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய க்ரோமுக்கு போயாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாஜ் காயின் அட்ரஸ் இந்த இடத்துல போட்டேன். ஸோ போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 100 பப் டாஜ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வித்ரா கொடுக்குறேன். வித்ரா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்ட் மெயில் அப்படின்றது வரும். ஸோ சென்ட் மெயில் கொடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லிங்க் வந்திருக்கு. ஸோ அந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணி ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் அத்தென்டிகேஷன். ஸோ இந்த ஸ்டெப்பு முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது மேனுவல் அத்தென்டிகேஷன்ன்ற ஒரு சப்போர்ட் இருக்குது கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே எனக்கு வந்து வித்ரா சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டிடுச்சு. ஸோ இப்போ என்னோடய ட்ரெஸ் வேலை நான் வந்து ஷோ பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த இடத்துல காட்டுதான்ட்டு. ஸோ ஒன்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஒரு 2 மினிட்ஸ். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஹோப் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் பேமெண்ட் வந்துச்சுன்னா. ஸோ கைண்ட்லி பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துல இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் பாய். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.